எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கிய முழங்கு. எனை நன்றாக இறைவன் படைத்தனன், தனை நன்றாக தமிழ் செய்யுமாறு. குட் டே டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹவு டு ரிலீஸ் யுவர் ஃபியர், அதாவது பயத்தை எப்படி போக்குறது. ஸோ பயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பயம்னாவே பேய் பயம் மட்டும்தான் கிடையாது, படிப்பு பயம் மட்டும்தான் கிடையாது, எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஏற்படுற பயமும் பயம்தான். ஸோ பயம்னாவே எல்லாத்துலேருந்தும் வர பயம் தான். சில பேருக்கு படிப்புன பயம், சில பேருக்கு பேயின பயம், சில பேருக்கு தனிமையில் இருக்கிறது பயம், சில பேருக்கு வந்து மருந்து மாத்திரைங்க அந்த மாதிரி கூட பயம் இருக்குது சின்ன சின்னதாக. ஏன்னா, ஏன் இந்தியர்கள்கிட்ட அது அதிகமாக இருக்குன்னா, இந்தியர்கள் பயத்தை காட்டி மட்டுமே தான் வளர்க்கப்படுறாங்க. ஸோ ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா, அங்கே போகாத இங்கே போகாத அதனால வர எஃபெக்ட், அதாவது அதோட பண்பை சொல்லாமல் இவங்க வந்து அங்கே போனால் இது இருக்கும் பேய் இருக்கும் அந்த மாதிரி நம்மளை வந்து சொல்லுறாங்க. ஸோ நம்மளை அப்படியே தான் சின்ன வயசுலேருந்து பேயை காமிச்சு, படிப்பை காமிச்சு, நடக்க போகிறத சொல்லி, நடக்க போகாததை சொல்லிலாம் பயப்பட வைப்பாங்க. ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்கான ஒரு சின்ன ரெண்டு டிப்ஸ் மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எதுக்காக இந்த பயத்தை பற்றி நம்ம வீடியோ போடுறோம்னா, பயத்தை உதறி தள்ளினா மட்டுமே தான் நம்மளால் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். ஸோ பயம் மட்டும்தான் எல்லாருக்குமே ஒரு தடையாக இருக்குது. ஓகே, பயத்தை உதறி தள்ளணும்னா முதல்ல நீங்கள் முன்னேறி போகணும். முன்னேறி போகணும் மீன்ஸ் அதை தாண்டி என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னேறி போகணும். அது போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே தூரத்துலேருந்து பார்த்துட்டு நமக்கு பயப்படக்கூடாது. லைக் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு மலையை தூரத்துலேருந்து பார்க்குறோம், ரொம்ப செங்குத்தாக இருக்கும் அந்த மலை. ஸோ அப்போ வந்து நமக்கு பயம் கண்டிப்பாக இருக்கும், ஐயோ இங்கே நம்ம எப்படி போக போகிறோம். பட் ஆனால் உங்களுக்கே தெரியும், நீங்கள் அதை போக போக அது செங்குத்தாக இருக்காது, கொஞ்சம் சாய்வாக தான் இருக்கும். நம்ம தூரத்துலேருந்து பார்க்க அது செங்குத்தாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான், எந்த ஒரு விஷயமே தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தெரியும். பட் நீங்கள் முன்னேறி டூ யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படி தான். அது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். மலையோட உச்சியை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, உங்களோட அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் பார்த்தாவே போதும். அதுக்கு அடுத்தது, இது வந்து ஃபைனல் ட்ரிக்ஸ், ஃபைனல் டிப்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு ஒர்க்குமே உங்கள் பதட்டத்தோடு செய்ய போகிறீங்களா, இல்லை ஏதோ எக்ஸாம் எழுத போகிறீங்களா, ஸோ திங்க் எக்ஸ்ட்ரீம். அதாவது எக்ஸ்ட்ரீமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு செயலை செய்யும் போதும். லைக் அதில் நீங்கள் தோத்துட்டா உங்களுக்கு ஏதாச்சும் தண்டனை கிடைக்க போதா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னும் போது நீங்கள் தைரியமாக செய்யலாம். ஸோ பட் ஜெயிச்சா பாராட்டு கிடைக்கும், அந்த மோட்டிவில் நீங்கள் எப்பவுமே செய்யுங்க. திங்க் எக்ஸ்ட்ரீம், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பயத்தை போக்குறதுக்கான சிம்பிள் அண்டு ஈஸி வே. ஓகே, தேங்க்யூ.